எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, எங்கள் பொண்ணுக்கு வந்துங்க அம்மங்கட்டி மாதிரியே இருந்ததுங்க. சரின்ட்டு நான் இதை ஒரு வீடியோவாக போடலாம், எல்லாருக்கும் யூஸ் ஆகுன்ட்டுங்க வீடியோவாக போட்டிருந்தேங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க, இது என்ன பண்ணலாங்கம்மா, மொதல் நாள் எப்படி தெரிஞ்சுக்கலாம், என்ன பண்ணலான்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு விளக்கமாக சொல்லிடலாம். இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டிருக்கீங்க, ஃபேஸ்புக்லேயும் கேட்டிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணி எனக்கு கேட்டிருக்கீங்க, நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நான் இதை ஒரு முழு வீடியோவாக தெளிவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணி விடலாம் அப்படிங்கிறக்காக தாங்க நான் இந்த வீடியோவை போடுறேன். நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே வந்து என்ன பண்ணலாம் எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேட்குற நம்ம போட்டிருக்கிற வீடியோ பார்த்துங்க, எல்லா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்குதுங்க. அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓ, நம்ம சொன்னது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க. இதே மாதிரி நான் பயனுள்ள வீடியோவாக போடுவேங்க, நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி வருங்கன்னு அறிகுறி வந்துங்க, காய்ச்சல் வருங்க, முத நாள் பூரா காய்ச்சல் வருங்க. அப்புறம் காய்ச்சல் வந்தது அடுத்த நாள் பார்த்தோம்னா, காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தோம்னா மண்ணங்கட்டி மாதிரியாக இருந்தால் காதுலேருந்து இந்த சைடு பூரா கட்டியாட்ட அப்படியே வீக்கமாக இருக்குங்க. அம்மையாக இருந்தால் மேலெல்லாம் கொப்பளம் கொப்பளமாக போட்டிருக்குங்க. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க, வேக்குற மாதிரி கொப்பளம் இருக்குது, என்னடா கொப்பளம் இருக்குன்னு நீங்கள் பயப்படவெல்லாம் வேண்டியது இல்லைங்க. மண்ணங்கட்டி மாதிரியாக இருந்தால் வீக்கமாக இருக்குங்க. எங்கள் பொண்ணுக்கு வந்து மண்ணங்கட்டி மாதிரியே தாங்க வந்திருந்தது, இதெல்லாம் வீக்கமாக இருந்ததுங்க. அம்மா வலிக்குது, காதுகிட்ட வலிக்குது வலிக்குதுங்கன்ட்டு இருந்தாங்க. நாங்கள் பல்லுக்குது முளைக்குது என்னமோ, கடவாப்பழம் முளைக்கும் குட்டியே அப்படிங்கிட்டு இருந்தேன். இல்லைங்கம்மா ரொம்ப வலிக்குது அப்படி, காய்ச்சல் நைட்டெல்லாம் காய்ச்சலுங்கம்மா அப்படின்னா, சரின்ட்டு பார்த்தாங்க மண்ணாங்கட்டி மாதிரியாயிங்க. நல்லா தெரிஞ்சுதுங்க மண்ணாங்கட்டி மாதிரியாயிதாங்க அப்படிங்கன்னு சொல்லி. அப்புறம் பயப்படவெல்லாம் வேண்டியது இல்லைங்க, எவ்வளோ காய்ச்சல் அடிக்குதே இப்படி வீக்கமாக இருக்குதே அப்படின்னால பயப்படவெல்லாம் வேண்டாங்க. இதுக்கு நான் எளிய முறையில் எப்படி சரி பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன், கேட்டு நீங்களும் அதை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்துங்க இது பயந்துட்டு இது வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிரும், நம்ம வந்து வீட்டில் ஹாஸ்பிட்டலே போயிடலாம், சரியாகலைன்னா என்ன செய்யறது அப்படின்னு நிறைய பேர் செய்கிறீங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலே போய்க்கலாங்க, வீட்லேயே இருந்து இதை சரி பண்ணிக்கலாம் இது அப்படின்னு நினைக்கிறீங்க வந்து இந்த வீடியோ பார்த்து கிளிக் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ பார்த்து சரி பண்ணிக்கலாங்க. நிறைய பேருக்கு வந்துங்க நம்ம கண்ணில் பார்த்த உடனே தெரிஞ்ச உடனேங்க நம்ம இதுதான் அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகக்கூடாதுங்க, அவங்களுக்கு நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகக்கூடாதுங்கிறக்காக தாங்க வேப்பந்தலை அடித்து கேட்டில் வச்சுருங்க. நிறைய பேர் யாரும் வரமாட்டாங்க, தெரிஞ்சுக்குவாங்க, ஓ அம்மா போட்டிருக்கேன் மண்ணாங்கட்டி மாதிரியே இருக்குது தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக நீங்கள் வந்துங்க வேப்பலை அடித்து கேட்டில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க, ஒரு குடத்தில் தண்ணி கொண்டு போய் அம்மனுக்கு அம்மன் இருக்கிற கோயிலுக்கு போங்க. போய் கோயிலுக்கு தண்ணி ஊற்றிட்டுங்க, தண்ணி கொஞ்சம் கொண்டுட்டு வந்து அதில் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டுங்க, வேப்பலை போட்டு வீட்டில் வச்சுட்டிங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகாதுங்க. என்ன பண்ணுறீங்கன்னா வந்து பெட்லையெல்லாம் படுக்கூடாதுங்க, பெட்டில் வந்து ஈட்டுங்க. அதுக்காக வந்து ஒரு வெள்ளை வேஷ்டி எடுத்துங்க, நல்லா தரையை கூட்டிட்டு வெள்ளை வேஷ்டி போட்டு தலைகணியெல்லாம் வைக்காமல் குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியங்களாக இருந்தாலும் சரிங்க வெள்ளை வேஷ்டி விரிச்சுட்டு அதில் படுத்துக்கோங்க. அதே மாதிரில வேப்பலை ஒடிச்சு வச்சுருங்க, சுற்றி வேப்பலை ஒடிச்சு வச்சு விட்ருங்க. அப்புறம் அதில் மட்டும்தாங்க படுக்கணும், அஞ்சு நாள் மூணு நாள் அதுலேயே படுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒன்று எடுத்துங்க, மஞ்சள் நூலில் கோர்த்து கழுத்தில் போட்டு விட்ருங்க. சின்ன வெங்காயம் தான் போடணுங்க, அந்த வெங்காயம் வத்துற மாதிரி கட்டி வந்து வத்திரும்பாங்க அப்படின்னு எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க. நான் அதைத்தாங்க எங்கள் பொண்ணுக்கு ஃபாலோ பண்ணேங்க, அதனால் சரியாயிருச்சிங்க. மஞ்சளையும் வேப்பலையும் கோயில் பக்கத்தில் கோயில் இருந்துங்கன்னா மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லைன்னா சாமி கும்பிட்டு வீட்லேயே கூடங்க வேப்பலை பொறிச்சு மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி அரைச்சி அம்மியில் நல்லா நைஸாக அரைச்சி பத்து போட்டு விட்ருங்க. நல்லா காதுலேருந்து இப்போ ரவுண்டாக பத்து போட்டு விட்ருங்க, பத்து போட்டு விட்டுட்டே இறங்க அது காய காய டெய்லி ரெண்டு தடவை காலையிலையும் நைட்டு பத்து போடுங்க. அந்த பத்து போட்ட கடுக்கடுன்னு வலியாக தாங்க இருக்கும், வலிக்குதுன்னு தான் சொல்லுவாங்க, எதுவும் முழுங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பத்து போட போட காலையிலையும் சாயந்தரம் அரைச்சி அரைச்சி நீங்கள் போட 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 அந்த கட்டி வந்து வலி குறைஞ்சிருங்க, அந்த கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணுக்கு வந்துங்க அரைச்சி கொடுத்துருந்தேங்க, வேப்பலையும் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு போட்டுங்க அரைச்சி வடி கட்டிங்க, மோரில் கலந்து ஒரு அரை டம்ளர், சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் கொடுத்துட்டு இருந்தீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குழந்தைக்கு கொடுக்கலாங்களாம்மா அப்படின்னு கேட்டீங்க. குழந்தைக்கு வந்துங்க அந்த டானிக் ஊற்றுற அஞ்சு எம்எல் அது அந்தளவு வேணால் கொடுங்க, ரொம்ப கசக்குங்க. சரி குழந்தைகள் கொஞ்சமாக கொடுத்துங்க, அது கொடுக்கலாங்க, அதை ஒன்றும் தப்பெல்லாம் இல்லைங்க, கிருமிங்களுக்காக தான் அதை கொடுக்குறேங்க, அது கொடுக்கலாங்க, குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு என்னென்ன கொடுக்கலாம்?
டாக்டருக்கு வந்து தேங்காய் முதல் நாள் வந்து தொண்டையெல்லாம் வலிக்கும், முழுங்க முடியாது. உனக்கு வந்து ஒரு சைடு தான் வீங்கிருந்து அதனால கொஞ்சம் முழுங்க முடிஞ்சது, எதனாலும் கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப வலிக்கல. ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு வீங்கி, இப்படி வீங்கிக்கும். ரெண்டு சைடு வீங்கிறப்ப அவங்களால எதையுமே முழுங்க முடியாது. ஒரு சைடு வீங்கினாலும் ரெண்டு சைடு வீங்கினாலும் தண்ணி ஆதாரமாக தான் குடிக்க முடியும். கொஞ்சம் நாளைக்கு வலிக்கு தான் செய்யும். காய்ச்சல் இருக்குது, மூணு நாள் காய்ச்சல் இருக்கும், அது வலிக்கும். அதுக்கு என்னென்ன கொடுக்கலான்னா, இளநீரில் வந்து இளநீரில் வந்து கல்கண்டு, பனங்கல்கண்டு போட்டு அதையும் கொடுக்கலாம், அதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் மொந்த வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். மொந்த வாழைப்பழம், இளநீர், இந்த காட்டுக்கம்பு வாங்கிட்டு வந்து அதை மிக்சியில் அரைச்சி பொடைச்சிட்டு அப்புறம் அளவு குருணையாக பொடியாக பண்ணி அதையும் வந்து நல்லா தண்ணி வந்து சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு கமஞ்சோறு வந்து மோர் ஊற்றியோ தயிர் ஊற்றியோ தண்ணியாட்ட கரைச்சி ரெண்டு டம்ளர் கொடுக்கலாம். முத நாளெல்லாம் அப்படி தான் சாப்பிட முடியும், முழுங்கவே முடியாது, எதுவும் முழுங்க முடியாது. இந்த மாதிரி தண்ணி ஆதாரம் பொழுதுனிக்கு மோர் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். கொடுத்துட்டு ரெண்டாவது நாள் என்ன பண்ணணுன்னா, லைட்டாக வெண்பொங்கல் செஞ்சு கொடுக்கலாம், நல்லா சாப்பிட்டா முழுங்க முடியும். ஒரு இட்லி கொடுக்கலாம், இந்த மாதிரி கொடுக்கலாம். கம்மஞ்சோறு மெயினாக மதியானம் மோரில் கலந்து கொடுத்துக்கலாம். இளநீ தண்ணி எல்லாம் நிறைய கொடுக்கணும், அப்போ தான் அந்த ஈட்டு வந்து இறங்கும். ஈட்டுனால அந்த கிருமிங்கனால தான் இங்கே வீங்கிறது. அதுக்காக வந்து இந்த மாதிரி எல்லாம் ரெண்டாவது நாள் கொடுக்கலாம். மூணாவது நாள் கொஞ்சம் ரசம் சாப்பாடு, காரம் இல்லாமல் தாளிக்காமல். நிறைய பேர் வீட்டில் தாளிக்க மாட்டாங்க, அம்மை இருந்தாவோ மண்ணாங்கட்டி மாதிரியே இருந்தால் தாளிக்கூடாது. வீட்டில் தாளிக்காமல் கொஞ்சம் பாசி பயிர் போட்டு அப்படியே தண்ணியாட்டு ரசமாட்ட வச்சு அதை கொஞ்சம் கொடுக்கலாம். கொள்ளு ரசம் வச்சு கொஞ்சம் ரசமாட்ட கொடுக்கலாம். சாப்பாடு நல்லா குழைய வேக வச்சு நல்லா மிக்சியில் அடித்தோ இல்லை கையில் பிசைஞ்சோ குழந்தைகளுக்கு மாதிரி ஊட்டி விட்டுக்கலாம். குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியங்களாக இருந்தாலும் அதுதான் சாப்பிட முடியும். அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சாப்பிட்டதுக்கப்புறம் மூணாவது நாள் கொஞ்சம் குறைஞ்சிரு, காய்ச்சலும் இருக்காது. குறைஞ்சிருச்சுன்னா தண்ணி ஊற்றலாம். இல்லையா, இல்லை இருக்குது, இன்னும் கட்டி இருக்குது, என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அஞ்சாவது நாள் தண்ணி ஊற்றிக்கலாம். அஞ்சாவது நாள் தண்ணி ஊற்றிட்டு கொள்ளு பருப்பாட்டி கொள்ளு ரசம் வச்சு நீங்கள் வந்து எண்ணெய் வச்சு மூணு எண்ணெய் வச்சு தண்ணி ஊற்றி கொள்ளு பருப்பாட்டி கொடுங்க. மூணு எண்ணெய்ன்னு என்ன? மூணு எண்ணெய்னா விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய், மூணு எண்ணெய் கலந்து லைட்டாக வச்சு விட்டு தண்ணி ஊற்றி கொள்ளு பருப்பாட்டி கொடுங்க. அப்புறம் ரெண்டு தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா அஞ்சாவது நாள் தண்ணி ஊற்றி அஞ்சாவது நாள் வந்து எண்ணெய் வச்சு விட்டு தண்ணியை உடம்பு ஃபுல்லாக இப்போ அரைச்சி மஞ்சத்தூள் வேப்பலை அரைச்சி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு தலை மூஞ்சி எல்லாம் தேய்ச்சி விட்டு நீங்கள் அஞ்சாவது நாள் குளிக்க வச்சு நீங்கள் கொடுக்கலாம். இது கொடுக்கலாம், நாட்டுக்கோழி ரசம் வச்சிங்க, ரசமாட்ட சாப்பாடு சூடாக வச்சு ரசமாட்ட வச்சு சாப்பிட கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அஞ்சாவது நாள் தண்ணி ஊற்றினா போதுங்க. ஊற்றிக்கிட்டு அரைச்சி போட்டு விட்ருங்க. இருந்ததுன்னா அரைச்சி போடுங்க, இல்லைன்னா பத்தரைச்சி போட வேண்டியதில்லை. அப்படி இருந்ததுங்கன்னா ஏழாவது நாள் பத்தரைச்சி போட்டுகிட்டே இருந்து ஏழாவது நாள் ஒரு தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழந்தையில இருந்தால் ஸ்கூலுக்கு போய்க்கலாம், பெரியங்களா இருந்தால் ஆஃபீஸ் போய்க்கலாம். ஏழாவது நாள் தண்ணி, ஏழு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதுங்க. அப்புறம் வேப்பலையெல்லாம் கேட்லேருந்து எடுத்துருங்க. எல்லாமே எடுத்துட்டிங்க, வீடெல்லாம் கூட்டி குப்பையெல்லாம் எடுத்து போட்டு அப்புறம் அதுக்கப்புறம் வீடு வலிச்சிக்கலாங்க. ஏழு நாளைக்கு வீடு வலிக்கூடாது, வீடு கூட்டி குப்பையும் வெளியிடலக்கூடாது. ஏழு நாளைக்கு நீங்கள் பத்தியமாக இருக்கணும், வீட்டில் யாரையும் விடாமல் சுத்தபத்தமாக நீட்டாக இருந்தீங்கன்னா அஞ்சு ஏழாவது நாளே குறைஞ்சிரும். அம்மையாக இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணுங்க, மண்ணாங்கட்டி மாதிரியாக இருந்தாலும் இதையவே செஞ்சிங்கனாவே போதும். இந்த முறையில் தான் நம்மளாம் சரி பண்ணிகிட்ருக்கோம். இந்த முறையில் தாங்க அம்மா காலத்துலேருந்து பாட்டி காலத்துலேருந்து இதை சொல்லி இதைத்தாங்க நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு சரி பண்ணுங்க. அதுக்காக ஒரு வீடியோ போடங்காட்டி நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க, இன்ஸ்டாகிராஃபிலெல்லாம் கேட்டிருந்தீங்க. சரி, நம்ம இதை ஒரு தெளிவாகவே ஒரு வீடியோ போட்டுடலாம், எல்லாருக்குமே பயனுள்ளதாக யூஸ் ஆகு அப்படிங்கிறக்காக தாங்க நாங்கள் இந்த வீடியோவை அப்ளை பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள் வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க, பயனுள்ளதாக இருக்கட்டுங்க. ரொம்ப நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.